இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் விநாயக் தாமோதர சாவர்கர். இந்து மகாசபையின் தலைவராக இருந்த அவர் 1952 தேர்தலின் போது மதுரை சென்றிருந்தார். அவருக்கு பணமுடிப்பு தருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க யாரும் முன்வரவில்லை. திருநெல்வேலியில் வீரசர்வாக்கர் பேசிய அனல் தெரிக்கும் பேச்சு ஆட்சியாளர்களை அதிர வைத்திருந்தது. அதனால் அவரது மதுரை கூட்டத்திற்கு தலைமை தாங்க பலர் மறுத்துவிட்டனர். இறுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை தலைமை ஏற்க அழைத்தனர். பசுமன் தேவர் அவர்கள் தனது தலைமை உரையில், வீர சாவர்கரின் தீவிரவாத கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால் வரும் விளைவுகளையும் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பேசினார். வீர சாவர்கர் பேசுகையில் பசுமன் தேவர் அவர்களை தென்னாட்டு திலகர் என்று பாராட்டினார். கிழக்கு ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் அபிராமம் கிராமத்தில் புதன்கிழமை தோறும் சந்தை கூடுவது வழக்கம். அங்கு காய்கறி மோர் விற்கும் பெண்களை சில முஸ்லிம் இளைஞர்கள் கேலி கிண்டல் செய்து வம்புக்கு எடுத்துள்ளனர். அவமானத்திற்கு ஆளான அந்த பெண்கள் பசுமன் தேவர் அவர்களிடம் முறையிட்டுள்ளனர். அவர்களின் வேதனையை உணர்ந்த பசுமன் தேவர் அவர்கள் அபிராமத்தில் உள்ள பள்ளிவாசல் இஸ்லாமிய பெரியவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்து அந்த இளைஞர்களை கண்டிக்குமாறு வேண்டுகோள் வைத்தார். ஆனால் அந்த இளைஞர்கள் திருந்தவில்லை. இஸ்லாமிய பெரியவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பசுமன் தேவர் அவர்கள் அங்குள்ள இந்து சமயத்தவர்களை அழைத்து இந்து மகாசபை அமைப்பின் கிளையை தொடங்கினார். அந்த அமைப்பிற்கு அவரே தலைவரானார்.